அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் ஷேர்டு வித் சீனா இஸ் பார்டர். சரிங்களா, சீனாவினுடைய அந்த எல்லையை வந்து எந்தெந்த இந்திய மாநிலங்கள் பகிருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் எல்லை தொடர்பாக நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த க்வெஸ்சன் வச்சிருக்கோம். சரிங்களா, சீனாவுடன் எந்த இந்திய மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, சரிங்களா, லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது தெரியணும். ஸோ இதில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பிரச்சனை நடக்கிறது லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, சரி, ரிமைனிங் உள்ள ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வந்து பாகிஸ்தான் ஸ்டேட். சரிங்களா, ஸோ வெஸ்டர்னில் வந்துடும். தென் வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அஸ்ஸாம்ன்றது பங்களாதேஷோட பார்டர் ஸ்டேட்டாக இருக்குது. தென் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார்ன்றது நேபாள் நேஷன், நேபாள் கண்ட்ரியோட வந்து பார்டராக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, சப்போ ரீசெண்டாக வந்து இந்த ட்ரைபார்ட்டி சைன் வந்து இந்தியா, பங்களாதேஷ் அண்டு நேபாள், இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே வந்து முத்தரப்பு சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நேபாள் வந்து இந்தியா வழியாக பங்களாதேஷுக்கு வந்து அவங்களுடைய சேவையை வழங்கணும் அப்படின்றக்காண்டி இப்போது சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு. சரிங்களா, ஸோ இது ட்ரைபார்ட்டி ஒரு கமிஷன். சரிங்களா, ட்ரைபார்ட்டி ஒரு நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்றது நமக்கு தெரியணும். நேபாள், இந்தியா, பங்களாதேஷ் அப்படின்றது தெரியணும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஸோ நம்ம மேப்பில் பார்த்துடலாம். சரிங்களா, லடாக் இங்கே வந்து ஹிமாச்சல பிரதேசம். சரிங்களா, ஹிமாச்சல பிரதேசம், இது உத்தரகண்ட். தென் இங்கே சிக்கிம், இந்த ரெட்டுன்றது எல்லாமே வந்து சீனா. சரிங்களா, இந்த ரெட் கலர் டினோட் பண்ணுறது வந்து சீனா. ஸோ அப்படியே பார்டரில் பார்த்துடலாம். ஸோ இங்கே லடாக்கு, ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், ஏபி. சரிங்களா, அருணாச்சல பிரதேசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இது நமக்கு பார்டர் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட சாவரனிட்டிக்கு வந்து, அதாவது இந்திய இறையாண்மைக்கு வந்து இந்த எல்லை நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லை பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த க்வெஸ்சன் நம்ம வச்சுருக்கோம். செகண்ட் ஒன், விச் இயர் த எக்கனாமிக் ரெஃபார்ம் கால்டு எல்பிஜி இன்ட்ரடியூஸ்டு, எந்த வருடம் பொருளாதார சீர்திருத்தத்திற்கான எல்பிஜி கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1991 அப்படின்றது தெரியணும். தேர்ட் ஒன், ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்ன்றது யூஎனோட ஒன் ஆஃப் த பாடி. சரிங்களா, ஐக்கிய நாடுகள் சபையோட ஒன் ஆஃப் த பாடி. ஸோ இல்லை, ஃபஸ்ட் டைமாக ஒரு விமன் வந்து இதனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, செலஸ்டி சாவ்லோ. இவங்க வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்ஜென்டினா நாட்டோட மெட்ரலாஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 2014 ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. சரிங்களா, ஸோ அப்போது தேர்ட் ஒனுக்கு வந்து ஃபஸ்ட் சி ஆப்ஷன் செலஸ்டீஸ் ஆகலோ. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், யூஎனோட ஒன் ஆஃப் த பாடியாக இருக்கிற இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து, ஸோ இப்போ இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட்டும் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, பிரசிடென்ட்டும் வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் யார் அப்படின்னா, அப்துல் அல் மண்டல். சரிங்களா, அப்துல் அல் மண்டல். இதனுடைய இவங்க யார் அப்படின்னா, யுனைடட் அரப் எமிரேட்ஸ். சரிங்களா, யுனைடட் அரப் எமிரேட்ஸோட அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க டைரக்டராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவாவில் இருக்குது அப்படின்றது தெரியணும். ரிமைனிங் இந்த மூணு பேர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் மிருதயுஞ்சய் மொஹபத்ரா வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி டவுடா கொனட், இவங்க யார் அப்படின்னா, ஐவரி கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டராக இருந்திருப்பார். அதே மாதிரி இயோன் மோரன். சரிங்களா, இவங்க வந்து ஐரிஷோட அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மூணு பேரும் யார் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதில் இந்தியா சார்பாக மிருதயுஞ்சய் மொஹபத்ரா அப்படின்றவங்க வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா, அப்துல்லா அல் மண்டல். அதனுடைய ஃபர்ஸ்ட் விமன் ஜெனரல் செக்ரட்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செலஸ்டி ஜாவ்லோ. இவங்க வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரியணும். சரிங்களா, தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், இன் விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் காட் தி ஹையஸ்ட் டெப்ட் இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்தியாவில் நடப்பு நிதியாண்டில் எந்த மாநிலம் அதிக கடன் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. சரிங்களா, ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ.
ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அந்த அக்னி சீரீஸ் சரிங்களா, அதில் வந்து அதனுடைய வேர்ஷன் 5 வந்து என்ன அப்படின்னா வெற்றிகரமாக சோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். ஸோ அக்னி 1லேருந்து அக்னி 5 வரைக்கும் உள்ள அதனுடைய அந்த ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றத நம்ம மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அக்னி 1ன்றது 700 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வேகம் இருக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும். அதே மாதிரி அக்னி 2 2000 கிலோமீட்டர், 3 வந்து 3000 கிலோமீட்டர், 4 வந்து 4000 கிலோமீட்டர், இப்போ 5 ரீசெண்டாக வந்து 5000 கிலோமீட்டர் அதுக்கு மேலே சரிங்களா. அதனால ஆப்ஷன் ஏ ஃபிஃப்த்துக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்றது தெரியணும் சரிங்களா. ஸோ இதான் இன்னைக்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 கொஸ்டின்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.